வணக்கம் ரசிகர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆர் சுந்தர்ராஜன் டைரக்ட் பண்ண டாப் ஹிட் மூவிஸ் கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆர் சுந்தர்ராஜன் மொத்தம் 25 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த 25 படங்களையும் நம்ம கவுண்ட் ஒன் பேசிக்கல படத்தோட வெற்றியின் அடிப்படையில் நம்ம இந்த கவுண்ட் ஒன் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி 80s பிகினிங்லேயே டைரக்ட் ஆன ஆர் சுந்தர்ராஜன் 25 படங்களில் பாதி படங்களுக்கு மேலே நல்ல வெற்றி கொடுத்துருக்காரு. மீதெல்லாம் ஃப்ளாப் ஆகியிருந்தாலும் அவரை நிறைய பேருக்கு டைரக்டர் அப்படின்றத தாண்டி நடிகர், அதுவும் காமெடி நடிகராக நிறைய பேருக்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் நடிகராக 90s ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட 100-150 படங்களுக்கு மேலே நடிச்சிருப்பாரு. ஸோ அவரை நடிகராக தெரிஞ்சவங்க அவர் நடிச்ச படங்களை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்கே நம்ம ஆர் சுந்தர்ராஜனுடைய டைரக்ஷன் மூவி மட்டும் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நேற்று பாலாவோட ஹிட் மூவிஸ் கொண்டு வந்து பார்த்துருப்பீங்க, வெறும் 9 படங்கள் தான், அதுக்கே 12 நிமிஷம் பேசியிருக்கேன். இப்போ அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாவே இருந்தாலும் நம்ம வீடியோ கண்டென்ட் அப்புறம் நம்ம சேனலோட இப்பத்தி நிலைமை இன்னும் பல விஷயங்களை வந்து மைண்டில் வச்சு ஜஸ்ட் கவுண்ட் ஒனாக இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக பண்ண பார்ப்போம். நம்ம கவுண்டரில் 25 இடத்துல பார்க்க போகிற படம் 2013 வருஷம் வந்த நிலாச்சோறு. நிலாச்சோறு தான் ஆர் சுந்தர்ராஜனோட டேரக்ஷனில் வந்த கடைசி படம். இப்போ வரைக்கும் தெய்வ திருமகள் இட்டுக்கு அப்புறம் அந்த படத்தில் நடிச்ச அந்த சின்ன குழந்தைய வச்சு அவர் படம் எடுத்தார். அவரோட பையனும் இந்த படத்தில் அறிமுகப்படுத்தி இந்த படம் எடுத்திருந்தார். நிலாச்சோறு அந்த அளவுக்கு வந்து பெருசாக ஆடியன்ஸ் மத்தியில் ரெஸ்பான்ஸ் இருக்கல. ஆக்சுவலி இந்த படம் வந்ததுன்றதே பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. என்னதான் ஒரு 14 வருஷம் கழிச்சு ஆர் சுந்தர்ராஜன் பேக் கொடுத்து ஒரு படம் கொடுத்துருந்தாலும் இந்த படத்தோட பட்ஜெட் ஆக்சுவலி சாராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலே வந்து 1 நாளைக்கு 1 லட்ச ரூபாய்லாம் கொடுத்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பப்ளிசிட்டி போஸ்டர் இந்த மாதிரி செலவுகள்லாம் இந்த காலத்தில் ரொம்ப அதிகம். என்னதான் வந்து ஆர் சுந்தர்ராஜனுக்கு அந்த காலத்தில் ஸ்கோப் இருந்தாலும் இந்த படம் ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திச்சது இந்த காலத்தில். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம கவுண்டர் டவுன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆகா வீடியோ ஷார்ட்டாக பண்ணலான்னு பார்த்தா படத்தில் தெரிஞ்ச விஷயத்தில் ஓரளவுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. வீடியோ ஸ்டார்டிங்லேயே லென்த் அடிக்குதா பரவாயில்ல, பேசுறது கூட ஓரளவுக்கு மைண்டில் இருக்கிறது பேசிடலாம். ஏதோ ஒன்று எடுத்து வாய்ஸ் ரேட்லாம் கொஞ்சம் பண்ணுறது கஷ்டம்னாலும் இந்த இமேஜ் எடுக்கிறது தான் பெரிய விஷயம். ஒரே ஒரு இமேஜ் தாங்க இந்த படத்துக்குலாம், அப்போ தான் வீடியோ டைமுக்கு கொடுக்க முடியும். சரி ஓகே, நம்ம கவுண்டரில் 24 இடத்துல பார்க்க போகிற படம் அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை. கபில் தேவ் சுலக்ஷனா நடித்த இந்த படத்துக்கு கேவி மகாதேவன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை சுந்தர்ராஜனுடைய 2வது படம். இந்த படம் வந்து ரொம்பவே பெரிய ஃப்ளாப் ஆச்சுன்னு சொல்லலாம். முதல் படம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஃப்ளாப் கிடைச்சிருக்கு சுந்தர்ராஜனுக்கு. சேம் டைம் புதுமுக ஹீரோன்றதுனால படமும் பெருசாக அடி வாங்குச்சுன்னு சொல்லலாம். அந்த டைமில் நம்ம கவுண்டரில் 23வது இடத்துல பார்க்க போகிற படம் 91வது வருஷம் வந்த ஒயிலாட்டம். ஒயிலாட்டம் சுந்தர்ராஜனுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் ஆக்சுவலி 90 ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு அந்த டைமில் வருது. அதுக்கு முன்னாடி என்ன ஒரு 2 படங்கள் சரியாக போனாலும் சுந்தர்ராஜனோட மார்க்கெட்ன்றது ரொம்பவே பெருசாக இருந்தது. இந்த டைமில் வந்ததுனால ஓரளவுக்கு பிஸ்னஸ்ன்றது கொஞ்சம் நல்லா ஆகியிருக்கும். பட் படம் வந்து ஒரு பெரிய ஃப்ளாப் தான். பட் நம்ம ஹிட் கவுண்ட் பண்ணுறதுனால சில பல காரணங்களால இந்த படம் வந்து கொஞ்சம் ஃபினான்சியல் டைட் இருந்திருக்காது, அதனால நம்ம கொஞ்சம் டாப் பண்ணிருக்கோம். நம்ம கவுண்டரில் 22வது இடத்துல பார்க்க போற படம் 86வது வருஷம் வந்த தழுவாத கைகள். விஜயகாந்த், அம்பிகா, அனுராதா நடிச்சிருந்த தழுவாத கைகள் படத்துக்கு இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படம் வரும்போதெல்லாம் விஜயகாந்த், அம்பிகா, ராதா மூணு பேருமே ஒரு பெரிய மார்க்கெட் தான். பட் படம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட ரொம்பவே பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு, நெகட்டிவ் ரிவ்யூஸும் கிடைச்சிருந்தது. ஸோ அதனால தியேட்டர்கள் இந்த படம் ஒரு பெரிய ஃப்ளாப் ஆச்சுன்றதுனால நம்ம இந்த அளவுக்கு கொண்டு பண்ணிருக்கோம். நம்ம கவுண்டரில் 21வது இடத்துல பார்க்க போற படம் 91வது வருஷம் வந்த சாமி போட்டு முடிச்சு. முரளி, சிந்து, சுந்தர்ராஜன் இவங்களாம் நடிச்ச இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. சாமி போட்டு முடிச்சு வரும்போதெல்லாம் முரளி, சுந்தர்ராஜனுக்குலாம் மார்க்கெட் இருக்கு. சிந்துக்கும் அப்போ ஒரு நல்ல மார்க்கெட் கிரியேட் ஆகிருந்தது ஹீரோயினாக இருந்தவங்களுக்கு. நம்ம டைட்டில் இன்ட்ரோலேயே சுந்தர்ராஜன் வந்து நடிகராகவும் இருக்கிற, டேரக்டராக மட்டும் இல்லாமல் சொல்லியிருப்போம். ஆக்சுவலி அதுக்கு முதல்ல தொடங்கின படம் இந்த சாமி போட்டு முடிச்சில் இருந்து தான் சொல்லணும். ஏன்னா இங்கிருந்து தான் வந்து கண்டினியூஷனாக வந்து நடிக்க ஆரம்பிச்சிருப்பார் அவரோட படங்களில். அதுக்கப்புறம் டோட்டலாக நிறைய வெளிப்படங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு பெரிய பிரபலமான காமெடினாவே மாறிட்டார் சொல்லலாம் 90s. சேம் டைம் இந்த படமும் ஓரளவுக்கு பரவாயில்லன்றதுனால ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்ன்றதை தாண்டி இதுவும் சரியாக போகல, ஆனால் தழுவாத கைகளோட கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம், அதனால தான் டாப் பண்ணும். நம்ம கவுண்டரில் 20வது பார்க்க போகிற படம் 97வது வருஷத்தில் வந்த காலம் எல்லாம் காத்திருப்பேன். விஜய், டிம்பிள் இவங்களாம் நடித்த காலம் எல்லாம் காத்திருப்பேன் படத்துக்கு தேவா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. நம்ம வீடியோக்கெல்லாம் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா காலம் எல்லாம் காத்திருப்பேன் பற்றி நிறையவே பேசியிருப்பேன். ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம சாமி போட்டு பிடிச்ச விட இதை மேலே கொடுக்குறோம்னா படம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸை பெருசாக எடுக்காத படம் தான். பட் இட் ரேஞ்சில் கொஞ்சம் முரண்பாடு இருக்கலாம். இருந்தாலும் நம்ம டாப் 20க்குள்ளே விஜய்க்கான ஃபேன்ஸ்லாம் இப்போ இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு ரேஞ்சில் நம்ம கவுண்டர் பண்ணுறோம். ஸோ சுந்தர்ராஜனுடைய டாப் 20 ஹிட் மூவிஸில் வந்து விஜயோட ஒரு படம் வரட்டும் அப்படின்றனால தான் கொடுத்தேன். சேம் டைம் சாமி போட்டு முடிச்சோம் அவ்வளோ பெருசாக வந்து ஸ்கோப் பண்ணிடலாம். நம்ம கவுண்டரில் 19வது இடத்துல பார்க்க போகிற படம் 88வது வருஷம் வந்த என் ஜீவன் பாடுது. கார்த்திக், சரணியை நடித்த என் ஜீவன் பாடுது படத்துக்கு இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்துடைய டைட்டில்லாம் அந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டில் இருந்தது. ஸோ அதனால் படம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக போச்சுன்னு சொல்லலாம். ஆனாலும் நம்ம இட்டார் ஃப்ளாப்பில் வந்து ஒரு படம் வெற்றி இல்லை தோல்வி அப்படின்னு பார்க்குற ஆளுகள் மத்தியில் இந்த படத்தை ஃப்ளாப்னு தான் சொல்லணும். இருந்தாலும் கவுண்ட் ஒன் படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சில் இருக்கும். நம்ம கவுண்டரில் 18வது இடத்துல பார்க்க போகிற படம் காந்தி பிறந்தமன். விஜயகாந்த், ரேவதி, ரவளி இவங்களாம் நடித்த காந்தி பிறந்தமனுக்கு தேவா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். காந்தி பிறந்தமன் வரும்போதுலாம் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு, ஏன்னா விஜயகாந்த் டபுள் ஆக்ஷன் வர, அதே சமயம் விஜயகாந்த் ஆர் சுந்தர்ராஜன் கூட்டணியில் இதுக்கு முன்னாடி வந்த படம் ஒரு பெரிய வெற்றி. சொல்லப்போனால் அந்த படத்தில் ரேவதியும் இருப்பாங்க. ஸோ ஒரு படத்தோட வெற்றியின் தாக்கத்தில் தான் இந்த படமே எடுத்திருந்தாங்க. ஆனால் தியேட்டரிக்கல் ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காந்தி பிறந்தமன் ரொம்பவே சொதப்பிடுச்சு.
ஆனா விஜயகாந்த் ஆடியன்ஸ்க்குலாம் இந்த படம் டபுள் ஆக்ஷன்றதுனால கண்டிப்பா அவங்களெல்லாம் பிடிச்சிருக்குன்றாங்க. ஆனா தியேட்டரிக்கல் சர்வே பாத்தீங்கன்னா ஆவரேஜா தான் போச்சு. நம்ம கவுண்டர்ல 17வது இடத்துல பார்க்க போற படம் 95வது வருஷம் வந்த சீதனம். பிரபு, சங்கீதா, ரஞ்சிதா இவங்களாம் நடிச்ச சீதனம் படத்துக்கு தேவா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாரு. சீதனம் படம் பிரபுவோட ஆக்டிங்ல தியேட்டரிக்கல் ஓரளவுக்கு ஆவரேஜா போச்சு. நம்ம ஆர் சுந்தரராஜன் வந்து ஒரு நடிகர் அப்புறம் காமெடி நடிகர் எல்லாம் பேசியிருப்போம். பட் அவர் எனக்கு தெரிஞ்சு நடிச்ச படங்கள்லயே காமெடி நிறைய படங்கள் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் அதெல்லாம் சீதனம் காமெடின்றது படத்தோடவே ஒன்று இருக்கும். பட் அந்த காமெடி கொஞ்சம் எவர்கிரீன்ட்டே சொல்லலாம். நம்ம சுந்தரராஜனுடைய சோலோ பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சில் பார்த்தா சில பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கலாம். பட் ஒரு மிகப்பெரிய வெற்றிங்கிறது இந்த படம் அடையல. சில பேர் ஃபிளாப்னு சொல்லுவாங்க, சில பேர் பரவாயில்லும் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிதான் இருந்தது. நம்ம கவுண்டர்ல 16வது இடத்துல பார்க்க போற படம் 90வது வருஷம் வந்த என்கிட்ட மோதாதே. விஜயகாந்த், சோபனா, குஷ்பு இவங்களாம் நடிச்ச என்கிட்ட மோதாதே படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. என்கிட்ட மோதாதே படம் வரும்போதுலாம் சுந்தரராஜனுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு. விஜயகாந்த் சுந்தரராஜனாலே ஒரு ஐப் இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் நல்ல எதிர்பார்ப்பு. ஆனால் படம் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையினாலும் அப்படி இப்படி 100 நாள் ஓடிருப்பான்னு நினைக்கிறேன். சேம் டைம் இந்த படத்துக்குலாம் ஃப்ளாப்ன்ற வெற்றிக்கெலாம் இருக்கும். ஆனால் ஓரளவு தியேட்டரிகளில் சர்வே ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி சொன்ன பல படங்களை விட. ஸோ அதனால தான் இந்த படத்தை நம்ம டாப் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டரில் 15வது இடத்துல பார்க்க போகிற படம் 88வது வருஷம் வந்த காலையும் நீயே மாலையும் நீயே. விஜயகாந்த், பிரபு, லக்ஷ்மி, ராதிகா இவங்களாம் நடித்த காலையும் நீயே மாலையும் நீயே படத்துக்கு தேவேந்திரன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அன்னைக்கு டைமில் நல்ல ஒரு ஸ்டார் காஸ்ட் உள்ள படம். ஸோ தியேட்டரிகளையும் இந்த படம் பார்த்தீங்கன்னா 100 நாளைக்கிட்ட ஓடி இருக்கு. ஆனால் ஃபினான்ஷியலாக பட்ஜெட் ரேஞ்சா அது இதெல்லாம் பார்த்து கடைசியாக ஒரு ஃப்ளாப்னு வெட்டிடுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் அந்த காலையும் நீயே மாலையும் நீயும் படத்தை கொடுத்துருக்காங்க. பட் 100 நாள் போஸ்டர் இருக்குது, ஆனால் ஃப்ளாப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தியேட்டரிலையும் ஒரு சர்வே இருந்திருக்கும். என்னத்தினால ஃப்ளாப்ன்றாங்க நம்மளுக்கு பெருசாக தெரியவே தெரியாது. எனிவே இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த கவுண்டரில் இருந்த படங்களோட இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் பெஸ்ட் தான். படமும் அந்த காலத்துக்கு ஏற்ப ஒரு கதை அம்சங்கள் இருந்தது, இட்டாவிற மாதிரி அதுக்கான ஒரு கதை அம்சங்கள் தான் இருந்திருக்கும். நம்ம கவுண்டரில் 14வது இடத்துல பார்க்க போகிற படம் சுயம்வரம். சுயம்வரம் படம் நிறைய பேர் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த டைரக்டர் ஆர் சுந்தரராஜனும் இருந்திருக்காருன்றாங்க. ஸோ இதோட சேர்த்து தான் சுந்தரராஜனுக்கு 25 படம் வந்திருக்கு. இஷ்டம் எனக்கு தெரிஞ்சு சுயம்வரம் படம் அவ்வளோ பெரிய வெற்றி ஆகலை. ஆனால் நிறைய பேர் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வேறு எங்கேயாச்சும் கவுண்டர் கொடுத்தா ஏதாவது சொல்லுவாங்கன்றதுனால நம்ம இந்த அளவுக்கு இந்த படத்தை டாப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்பயுமே கவுண்டர் பண்ண மாட்டேன். இஷ்டம் இட் பேசிக்கில் எனக்கான ஒரு ரேஞ்ச் இருந்தாலும் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைலையும் ஒரு கவுண்டர் கொடுக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதனால தான் நம்ம சுயம்வரத்தை இவ்வளோ டாப் பண்ணும். நம்ம கவுண்டரில் 13வது இடத்துல பார்க்க போகிற படம் 85வது வருஷம் வந்த சுகமான ராகங்கள். சிவகுமார், சரிதா, ஜீவிதா, ராஜீவ் இவங்களாம் நடித்த சுகமான ராகங்கள் படத்தை எம்எஸ் விஸ்வநாதன் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த டைமில் சிவகுமாருக்கு ஒரு மார்க்கெட், அதுக்கப்புறம் நான் சொன்ன ஆக்டருக்குலாம் ஒரு ஸ்டார் வேல்யூ இருந்தது. ஆர் சுந்தரராஜனுக்கும் நல்ல ஒரு இமேஜ் வந்துடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து இந்த சுகமான ராகங்கள் தியேட்டரிக்கில் ஓரளவுக்கு நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம். நம்ம கவுண்டரில் 12வது இடத்துல பார்க்க போகிற படம் 83வது வருஷம் வந்த தூங்காத கண் என்று ஒன்று. மோகன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. இஷ்லி மோகன், ஆர் சுந்தரராஜன் இவங்க ரெண்டு பேருக்கும் வேற லெவல் பாண்டிங் இருந்தது. ஏன்னா முதல் படத்திலே மோகனால் தான் ஆர் சுந்தரராஜன் அறிமுகமாக இருப்பார். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பிளாக் பஸ்டர்ஸ் இவங்களுக்குள்ள இருந்தது. இஷ்லி மோகன், ஆர் சுந்தரராஜன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே படம் வெற்றி அப்படிங்கிற லெவலில் அந்த டைமில் இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்த படம் தான் இந்த தூங்காத கண் என்று ஒன்று. ஸோ தியேட்டரிக்கில் வந்து ஒரு நல்ல வெற்றின்றே சொல்லலாம். இந்த சுகமான ராகங்கள், தூங்காத கண் என்று ஒன்றுலாம் இப்போ நான் டாப் பண்ணியிருக்கேன்னா இஷ்லி 90ஸில் இருந்த சினிமாக்கும் 80ஸில் இருந்த சினிமாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்து ஆக்டரோட சம்பளம், அதுக்கப்புறம் தியேட்டரோட சர்வேவிங் இந்த மாதிரி சில விஷயங்களாக இருந்து அந்த ரேஞ்சில் பார்க்கும்பொழுது இந்த ரெண்டு படங்களும் அதுலேயும் சுகமான ராகங்களை விட தூங்காத கண் என்று ஒன்றுலாம் நல்ல இட்டுன்றே சொல்லலாம். நம்ம கவுண்டரில் 11வது இடத்துல பார்க்க போகிற படம் 90வது வருஷம் வந்த தாலாட்டு பாடவா. பார்த்திபன், ரூபினி, குஷ்பு, சுஜாதா இவங்களாம் நடித்த தாலாட்டு பாடவா படத்தை இளையராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. பார்த்திபனுக்கு அப்போ தான் புதிய பதவி வந்து ஹீரோ இமேஜ் கிரியேட் ஆகியிருக்கு. அந்த டைமில் ஆர் சுந்தரராஜன் பெரிய ஒரு வேற லெவல் பீக்கில் இருக்க டேரக்டர். இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியாக சேர்ந்து குஷ்புவும் ஒரு நல்ல அறிமுகம். அப்போ ஸ்டார் காஸ்ட் ஒரு பெரிய இதில் இருந்து தாலாட்டு பாடவா படத்துக்கு. சேம் டைம் படத்தோட கண்டென்ட்டும் ரொம்ப வெயிட்டாக இருந்தது. அதனால் இந்த படம் அன்றைக்கி தியேட்டரிக்கில் ரொம்பவே நல்லா ஓடி ஒரு சூப்பர் ஹிட்டுங்கிறது தாராளமாக சொல்லிட்டு போயிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா ஓடிச்சு இந்த படம். நம்ம கவுண்டரில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் 92வது வருஷம் வந்த திருமதி பழனிசாமி. சத்யராஜ், சுகன்யா, கவுண்டமணி இவங்களாம் நடித்த இந்த படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. திருமதி பழனிசாமி 92வது வருஷம் தீபாவளிக்கு வந்து ரொம்பவே நல்லா ஓடி ஒரு சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். ஆனால் சில கமெண்ட்டுகள் வந்திருக்கு இந்த படம்லாம் சரியாக ஓடல, ஃப்ளாப்ன்ற மாதிரிலாம். பட் எனக்கு தெரிஞ்சு திருமதி பழனிசாமி காமெடி, பாட்டு, படம் எல்லாமே ரொம்ப நல்லா ஓடி தியேட்டரிக்கில் ரொம்ப நல்ல ஹிட்டான ஒரு படமாக தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் தான் நம்ம கவுண்டர்லேயும் இவ்வளோ தூரம் டாப் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இங்கே எனக்கே ஒரு டவுட் தான், ஏன்னா தாலாட்டு படவா திருமதி பழனிசாமி ரெண்டுமே ஹிட்டு தான், இல்லை தாலாட்டு படவா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமோ? ஏன்னா ஸ்டார் வேல்யூ வந்து திருமதி பழனிசாமி விட கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும் இங்கே ஸ்டார் காஸ்ட், பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் சில விஷயம் பார்த்து நம்ம இந்த படத்தை டாப் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டரில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் 83வது வருஷம் வந்த சரணாலயம். மோகன், நளினி, தேங்காய் சீனிவாசன் இவங்களாம் நடித்த சரணாலயம் படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. சரணாலயம் அப்படின்ட்டு ஒரு படம் வந்தது இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலி இந்த படத்தோட ரெக்கார்டும் மோஸ்ட்லி இருக்காது. ஆனால் அன்னைக்கு ரேஞ்சில் தியேட்டரிகளில் மோகனுக்கு இருந்து பார்த்தீங்களா ஒரு வைப்பு, அது வேற லெவல் வைப்பு. அதிலலாம் இந்த படம் வந்து சில்வர் ஜூப்ளி ஓடி இருக்குங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயத்தினால தான் மோகன், நளினி
ஸ்டாரே வந்து ஃபேமஸ் ஆச்சு. அதை தாண்டி மோகன் சுந்தரராஜன் கூட்டணி வெற்றின்றதுக்குலாம் இந்த சரணாலயம் படம்லாம் ரொம்பவே முக்கிய காரணம் சொல்லலாம். ஏன்னா முதல் படத்துல மோகனை வச்சு இட்டு கொடுத்துட்டு இருப்பாரு, அதுக்கப்புறம் வேற புதுமுகத்தெல்லாம் வச்சு வேற லெவல்ல ஃபிளாப் கொடுத்து திருப்பியும் மோகனை வச்சு சில்வர் ஜூப்ளின்னு வேற லெவல்ல வந்திருப்பாரு சுந்தரராஜன். நம்ம கவுண்டர்ல எட்டாவதுல பார்க்க போற படம் 85 வந்த குங்குமச்சிமில். மோகன், இளவரசி, ரேவதி இவங்களாம் நடிச்ச குங்குமச்சிமில் படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாரு. குங்குமச்சிமில் படம் வரும்போதுலாம் நம்ம மோகன் ஆர் சுந்தரராஜன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே வேற லெவல் படம் இட்டு அப்படிங்கிற ஒரு பெரிய நேம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே அந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் போதும் ரொம்பவே நல்லா ஓடி, எஸ்பெஷலி இந்த படமும் சில்வர் ஜூப்ளி 200 டே கேட்லாம் ஓடி இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதை பேஸ் பண்ணி நம்ம கவுண்டர்ல இந்த அளவுக்கு டாப் பண்ணிருக்கோம். நம்ம கவுண்டர்ல ஏழாவதுல பார்க்க போற படம் 84 வந்த நான் பாடும் பாடல். சிவகுமார், மோகன், அம்பிகா, பாண்டியன் இவங்களாம் நடிச்ச நான் பாடும் பாடல் படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாரு. அந்த காலத்துல வந்து நிறைய கதை அம்சங்களை வந்து எஸ்பெஷலி புதுசா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு விதத்துல நான் பாடல் பாடல் படத்துடைய கதையும் பாத்தீங்கன்னா ஒரு புது விஷயமா இருக்கும். ஐ மீன் புதுசுனா எஸ்பெஷலி ஜனராஜகமா வந்து சினிமாவில் சொல்றதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் சொல்றேன். இது அந்த டைம்ல ஆடியன்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பிடிச்சு போய் தியேட்டர்ல ரொம்பவே நல்லா எஸ்பெஷலி இதுவும் பாத்தீங்கன்னா சில்வர் ஜூப்ளி கிட்ட ஓடின படம் சொல்றாங்க. மோகன் சுந்தரராஜன் சேர்ந்தாலே சில்வர் ஜூப்ளி தாங்க. ஆனா இந்த படத்துல சிவகுமார் தான் மெயின் ஹீரோவா இருப்பாரு, மோகன் வந்து எஸ்டோ பிரேஸ் பர் தான் பண்ணிருப்பாரு. எனிவே நான் பாடும் பாடல் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு வெற்றி அடைஞ்ச ஒரு படம். நம்ம கவுண்டர்ல ஆறாவது பார்க்க போற படம் 94 வந்த என்ஆசை மச்சான். விஜயகாந்த், முரளி, ரேவதி, ரஞ்சிதா இவங்களாம் நடிச்ச என்ஆசை மச்சான் படத்துக்கு தேவா மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாரு. என்ஆசை மச்சான் திருமதி பழனிசாமி ஒரு இட்டுக்கு அப்புறம் 2 கழிச்சு வருது. சோ ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். ஏன்னா விஜயகாந்த் சுந்தரராஜன் இவங்க சேர்ந்தாலும் இவங்க காம்போ ரொம்ப நல்ல வெற்றி அடையும் அப்படின்ற பேரும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ரேஞ்சில விஜயகாந்த், முரளி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சோ படம் தியேட்டருக்கு வந்தது, படம் வேற லெவல்ல செமையா இருந்தது. சோ சிட்டிங்கிறத தாண்டி வில்லேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே செமையா ஓடி ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கொடுத்தது இந்த என்ஆசை மச்சான். ஆக்சுவலி படம் வந்து உங்களுக்கு சில்வர் ஜூப்ளிலாம் ஓடி இருக்குமான்றது ஒரு டவுட் தான். ஆனா 100 மேல ரொம்பவே நல்லா ஓடிச்சு இந்த படம். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம மோகனோட சில படங்கள்லாம் விட ஆக்சுவலி சில்வர் ஜூப்ளி ஒன்று சில படங்களா விட மேல கொடுத்துருக்கேன். 90s இருந்த பிசினஸுக்கும் 80s இருந்த பிசினஸுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கு. சோ வெற்றின்ட்டு பார்க்கும்பொழுதும் படம் ரேஞ்சிட்டு பார்க்கும்பொழுதும் அந்த காலத்தின் இடைவெளியில டிஃப்ரெண்ட்ல கணக்கு பண்ணி இந்த படத்தை நம்ம இந்த அளவுக்கு டாப் பண்ணிருக்கோம். ரியலாவே இது டாப்பா தான் வரும். நம்ம கவுண்டர்ல அஞ்சாவது இடத்துல பார்க்க போற படம் 86 வந்த மெல்ல திறந்தது கதவு. மோகன், ராதா, அமலா இவங்களாம் நடிச்ச மெல்ல திறந்தது கதவு படத்துக்கு MS விஸ்வநாதன், இளையராஜா ரெண்டு பேரும் சேர்ந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாங்க. மெல்ல திறந்தது கதவு படத்தை பத்தி நம்ம சொல்லி தெரிய அவசியம் கிடையாது. ஏன்னா மோகனோட பிலிம் ஹிஸ்டரி மட்டும் இல்லாம 80s பிலிம் ஹிஸ்டரியிலே மறக்க முடியாத ஒரு படமா பல பேருக்கு ஞாபகம் இருந்துட்டு இருக்கும். அன்னைக்கு டைம்ல முக்கோண காதல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே நல்லா ஃபேமஸா இருந்தது. சோ அந்த கதை அம்சத்துல மோகனுக்கு ஏற்ற மாதிரி காலேஜ் அப்புறம் கமர்ஷியல் அப்படின்ற மாதிரி படமே கொஞ்சம் நல்லா எடுத்து படம் ஆடியன்ஸ் கிட்ட ஸ்டார்டிங்ல பிக்கப் இல்லனாலும் அதுக்கப்புறம் வேற லெவலில் பிக்கப் ஆகி 200 வரைக்கும் ரொம்பவே சூப்பராக ஓடிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் தாண்டி இவ்வளோ வருஷம் கழிச்சும் கிட்டத்தட்ட 35 மேலே ஆகியும் இந்த படம் இன்னும் பல பேரால் வந்து மறக்க முடியாத ஒரு படம். அதனால் இவ்வளோ டாப் பண்ணலாம் வந்து ஒன்றும் கேள்வியே எழுப்ப போகிறதில்லைன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. நம்ம கவுண்டரில் 4 பார்க்க போகிற படம் இதே 86 வந்த அம்மன் கோயில் கிழக்காலே. விஜயகாந்த், ராதா, ரவிச்சந்திரன் இவங்களாம் நடித்த அம்மன் கோயில் கிழக்காலே படத்துக்கும் இளையராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். அம்மன் கோயில் கிழக்காலே படமும் ஒரு சில்வர் ஜூப்ளி படம். அம்மன் கோயில் கிழக்காலே படமும் பார்த்தீங்கன்னா கேடிவியில் போட்டால் நல்லா உட்காந்து பார்த்துக்கால இருக்காங்க. பிஸ்னஸும் அன்றைக்கி ரேஞ்சில் வந்து அம்மன் கோயில் கிழக்காலே நல்லா இருக்கும். மெல்ல திறந்ததுக்காக ஒரு ஃபீல் குட் மூவினா இது வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் மூவி. ரொம்பவே வந்து வெற்றியின் ரேஞ்சில் கவுண்டரை எடுத்து பிரசன்ட் பண்ற உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இல்லைனா உங்க கவுண்டரை மறக்காம சொல்லுங்க. பிகாஸ் ஒரு படத்துக்கு ஒரு படம் 100% சலச்சதே இல்லைன்னு சொல்லலாம். டாப் 5 இருக்க அத்தனை படங்களும் வேற லெவல் படங்கள் ஆர் சுந்தரராஜனுடைய டைரக்ஷன்ல. நம்மளுடைய கவுண்டர்ல டாப் 3 இருக்க திரைப்படமா பாத்தீங்கன்னா 82 வந்த பயணங்கள் முடிவு திரைப்படம் இருக்கு. சுந்தரராஜனுடைய ஃபர்ஸ்ட் படமா இந்த பயணங்கள் முடிவு திரைப்படம் தான் இருந்தது. மோகன், பூர்ணிமா ஜெயராம் நடிச்ச இந்த படத்தை இளையராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாரு. பயணங்கள் முடிவதில்லை ஸ்லீ ஃபர்ஸ்ட் படம் தான் சுந்தரராஜனுக்கு. ஆனால் வேற லெவல் ஒரு பெரிய வெற்றி சொல்லணும். ஏன்னா ரன்னி டேல கிட்டத்தட்ட 400 தாண்டி ஓடின ஒரு திரைப்படம். அதே மாதிரி இந்த கதைகளத்தில் வாழ்வே மாயம் டாப் ஸ்டார் கமல் நடிச்சு ஹிட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் அதே ஒரு கதைகளத்தில் இந்த படமும் வந்து பெரிய ஹிட் ஆகுது. அதுக்கெலாம் இந்த படத்தோட பாடல்கள் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்ததை தாண்டி இந்த பயணங்கள் முடிவில் படத்தோட ரேஞ்சே வந்து அன்றைக்கி டைமில் என்னவோ பெருசாக ஓடிடுச்சிங்க. ஆக்சுவலி இந்த படத்தை போய் டாப் 3 தருமே இதை டாப் 1 தான் கொடுக்கணும் நியாயமாக பார்த்தா. ரன்னிங் டே ரேஞ்சில் வச்சு ப்ராஃபிட் ரேஞ்சில் வச்சு பார்க்கும்பொழுது ஆக்சுவலி பட்ஜெட் கம்மி தான், அதே சமயம் ப்ராஃபிட்டும் கம்மியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா முதல் படம் வேறு ஆர் சுந்தரராஜனுக்கு, மோகனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் 2 படம் நினைக்கிறேன். ஆக்சுவலி அப்போலாம் அவருக்கும் பெரிய பீக் இல்லை, ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்து ஒரு சின்ன லாபம். ஸோ நம்ம வெற்றியின் அடிப்படையில் கவுண்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறனால வந்து இங்கே நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துருந்தாலும் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு ரேஞ்சும் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த ஒரு பேஸில் தான் இந்த படத்தை டாப்பில் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு டாப் 5 இருக்க அத்தனை படமும் வேறு லெவல் பெஸ்ட் படம். அதுவும் டாப் 3 இருக்க அத்தனை படங்களும் நம்பர் 1 தகுதியான படங்கள். கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்லுவேன். ஸோ கவுண்டர் முன்னப்பின்னே இருந்தாலும் எதுவும் தப்பாகிட்ட போகிறது கிடையாது. இருந்தாலும் நான் எனக்குள்ளே இருக்க அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வச்சு இந்த கவுண்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கான கவுண்டர் என்னன்ற
பார்த்தா மறக்காம அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து நிறைய பேரோட அந்த ஒரு மைண்ட் செட் தெரியுமே. ஸோ அதனால தான் நம்ம கவுண்டர்ல ரெண்டாவது இடத்துல பார்க்க போற படம் 84 வந்த வைத்தியகை காத்திருந்தால். விஜயகாந்த், ரேவதி, ராதா ரவி இவங்களா நடிச்ச வைத்தியகை காத்திருந்தால் படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாரு. வைத்தியகை காத்திருந்தால் படத்தை பத்தி சொல்லி தரணும்னு அவசியம் கிடையாது, வேற லெவல் ஒரு மூவியா இருந்தது. ஸ்ரீ நம்ம என்னதான் பயணங்கள் முடிவுக்கு மேல இந்த படத்தை கொடுத்திருந்தாலும் அங்க ரன்னிங் டேல் தான் இங்க கம்மி. ஏன்னா ஒன்ஸ் அப்படி வேடன்றது அசட்டா ஓடிச்சு, அதை தாண்டி 200 மேல மேபி ஓடி இருக்கும். ஆனா இங்க 100 நாள்லாம் பாத்தீங்கன்னா பயணங்கள் முடிவுல எல்லாம் விட நிறைய தியேட்டர்கள் ஓடுது. சேம் டைம் அந்த பயணங்கள் முடிவுகளை கதை விட இந்த வைத்தியகை காத்திருந்தால் கதை நிறைய பேருக்கு வந்து பெருசா பிடிச்சதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சுந்தரராஜன் அன்னைக்கு இருந்த மார்க்கெட்டை விட இன்னைக்கு இருந்த மார்க்கெட் கொஞ்சம் அதிகம். இதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 டெல்லாம் கொடுத்திருந்தாலும் அந்த வைத்தியகை காத்திருந்தாலுக்கு அப்புறம் சுந்தரராஜனுக்கே பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் பில்ட் அப்ன்றது கிரியேட் ஆச்சுன்னு சொல்லலாம். தமிழ் சினிமாக்குள்ள மூவி ரேஞ்சா பாத்தீங்கன்னாலும் சுந்தரராஜன் டைரக்ஷனை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும்னு பேசுவேன். இதுக்கே எல்லாரும் வீடியோ போது இனிமேல் சொல்றேன், ரொம்ப லென்த்தா தான் போயிட்டு இருக்கு. பயணங்கள் முடிவுலன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேன்சர் நோயாளியை பத்தின ஒரு கதை. அந்த காலத்துல அதெல்லாம் வந்து ஒரு நோயா பெருசா வந்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஆடியன்ஸுக்கு சொல்ல வேண்டியிருந்தது. ஸோ இந்த படம் சொல்லியிருக்கும். வைத்தியகை காத்திருந்தால் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த லவ்வை சேர்த்து வைக்கிறன்ற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அதை மிக பெருசா வந்து இந்த படம் சொல்லிச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பாலாபத்துக்குலாம் நிறைய யோசிச்சேன் பட் வீடியோ போஸ்தாவலன்னு சொல்லிட்டு விட்டேன். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் கிளியரா புரியும். பயணங்கள் முடிவுல இப்போ வைத்தியகை காத்திருந்தாலும் நான் மேல கொடுத்துருக்கேன், அதுக்கான ஒரு ஸ்கோப் என்கிட்ட இருக்கு. நான் வேண்டுமே வந்து கொடுத்துல சில விஷயங்களை கவுண்டோனுக்கோசம் நான் டாமினேஷன் பார்த்து இங்க கவுண்டர் பண்ணிருக்கேன். நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துல பார்க்க போற படம் 89 வந்த ராஜாதி ராஜா. ரஜினிகாந்த், நதியா, ராதா இவங்களா நடிச்ச ராஜாதி ராஜா படத்துக்கும் இளையராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாரு. நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா லாஸ்டா இருக்க டாப் 3ல இருக்க அத்தனை படங்களும் வந்து நம்பர் 1 ஒவ்வொரு வகையில ஒவ்வொரு படங்களை செலக்ட் பண்ணிடலாம். பயணங்கள் முடிவதில்லை, ரன்னிங் டே, அப்புறம் ஒரு புது படமாக வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்த படம், அப்புறம் வைத்திய காத்திருந்தால் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் மூவியாக இருந்தது, இன்னும் சில விஷயங்கள் இருந்தது அந்த படத்துக்கு. அந்த மாதிரி ராஜாதி ராஜா படத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சொன்ன இந்த டாப் 25 மூவிலே ஒரு ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பட்ஜெட்லேருந்து ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாக வந்த படம் கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு ஈஸியாக சொல்லிடலாங்க, அது ராஜாதி ராஜா தான் 100%. ஆக்சுவலி ரன்னிங் டேல இந்த படம் வந்து உங்களுக்கு வைத்திய காத்திருந்தால் மாதிரி ஒரு 175 டே நல்லா போனது மட்டும் இல்லாமல் 100 டேலாம் வேற லெவலில் சம பிக்கப்லாம் பண்ணி சம ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கு. அதை தாண்டி 200 நாளைக்கிட்டையும் இந்த படம் ஓடி இருக்கு. ரன்னிங் டே, தியேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ், ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைட், ரொம்பவே வேற லெவல் ஒரு கமர்ஷியல் மூவி. எஸ்லி மூவி ரேஞ்சில் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் வைத்தியை காத்திருந்தால் தான் நம்பர் 1 நான் தருவேன். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஞ்சில் பார்க்கும் பொழுது, ப்ராஃபிட் ரேஞ்சில் பார்க்கும் பொழுது இங்கே ராஜாதி ராஜா தான் நம்பர் 1 வரும். ரன்னிங் டே ரேஞ்சில் பார்க்கும் பொழுது பயணங்கள் முடிவில் தான் நம்பர் 1 வரும். என்னோட ஒரு கணிப்பு இது தான். ஸோ அதனால் மூணுத்தையும் ஒரே இதில் கொடுக்கணும்னு. ஆனால் நம்ம வெற்றியின் அடிப்படையில் தானே கவுண்டர் பண்ணுறோம். ஸோ வெற்றியின் அடிப்படையில் என்னென்ன படத்தை என்னென்ன மாதிரிலாம் கவுண்டரில் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. இந்த கவுண்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நானும் பேச மாட்டேன் சொல்லிட்டு பேசாமல் இருக்க முடியல. அடுத்து வர வீடியோவில் வச்சு கரெக்ட் பண்ணுறேன்.